5 minutes I'll be there. சரி சரி சீக்கிரம் வந்து சேருங்க. நான் சொல்லுவேன். எப்ப பார்த்தாலும் நம்ம போடுற பிளான கெடுத்து குட்டி சவராக்கிறவளே இவதான் அண்ணி. சாகட்டும் அண்ணி. சரி சரி, இவளை இப்படியே போட்டுட்டு போனா கடைசி நேரத்துல கூட காப்பாத்துறதுக்கு இவ வந்துருவா. இவளை தூக்கி கார் டிக்கில போடுறலாம். உன் அண்ணனுக்கு கால் பண்றேன். பேபிமா, நான் இங்க தான் இருக்கேன். பாத்துட்டே இருக்காத, தூக்கு. என்னமாச்சு, கொன்னுட்டீங்களா? ஏய் கத்தாத, கொன்னுடுவ. நான் சொன்னத செய்ப்போம். ஒருத்தரையா தலி பண்றாளுங்களே. ஏய் என்ன பாத்துட்டே இருக்க, இவ்வளவு தூக்கி நம்ம கார்டிக்கில போடு. எடுக்கிறேன், என்ன பண்றது? தூக்கு, காலம் பிடி. சத்யஸ்ரீ மங்களகரமான விஹாரி வருடம். ஐயோ, இவன் வேற வந்திருக்கானு. ஏற்கனவே ஒருத்தி அடிச்சு போட்டு டிக்கில வச்சிருக்காங்க. இவனை வச்சு யார கொல்ல போறாங்களோ? இவளுங்க தொல்லை தாங்க முடியல. கௌதம், நீயா? இத்தனை நாள் எங்க போயிருந்த? திடீர்னு வந்திருக்க, எதுக்காக இப்போது நிச்சயதார்த்தத்தை நிறுத்துற? அம்மா, நீங்களே கேளுங்கம்மா. கௌதம். ஆண்டி, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. இவன் என் ஃப்ரெண்டு தர்ஷன். இவன் ரொம்ப இன்னசென்ட். இவனை லண்டன்ல ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி கழட்டி விட்டுட்டு போயிட்டான். இங்க வந்து மனக்கோலத்துல உட்காந்துட்டு இன்னொருத்த வாழ்க்கை அழிக்க பார்த்துட்டு இருக்கா. அத நடக்க விடாம தடுக்கிறதுக்கு தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். கௌதம், தேவையில்லாம எங்க வீட்டு மருமகளாக போறவ மேல வீண் பழி போடாத. ஆண்டி, எனக்கு உங்க மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் நிறைய மரியாதை இருக்கு. அதனாலதான் இந்த விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். அம்மா, இவன் பேச்ச நம்பாதீங்கம்மா. இவன் பயங்கரமான ஃப்ராடுமா. ப்ரோ, உன் நல்லதுக்கு தான் ப்ரோ சொல்றேன். என்ன பேச விடு ப்ரோ. டேய், முதல்ல நீ நல்லவன்ல, இதுல எனக்கு நல்லது பண்ண வந்திருக்கியா? நிச்சயம் நடக்க போற இடத்துல அத நடத்த விடாம அப்படி என்ன பேச போற கௌதம்? இத பாருங்க ஆண்டி. அம்மா, இவங்கிட்ட என்னமா பேச்சு? இவன் ரித்யு பர்த்டே பார்ட்டில பண்ணிட்டு போனது ஞாபகம் இல்ல? இவன் நல்லா சும்மா விடக்கூடாதுமா. ஆமா கௌதம், ஏன் அப்படி பண்ண? ஆண்டி,
நான் அந்த விஷயத்தை பத்தி அப்புறம் சொல்றேன். முதல்ல நான் சொல்ல வந்த விஷயத்தை என்ன சொல்ல விடுங்க. டேய் நீ எதுக்குடா பர்த்டே பார்ட்டில மைக்க மறந்து கலந்த? முதல்ல அத சொல்ல. ப்ரோ ப்ரோ சொல்ல. ப்ரோ சில் ப்ரோ கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க ப்ரோ. ஆன்ட்டி ஃபேமிலி ரொம்ப டீசன்ட்டான ஃபேமிலி. இந்த மாதிரி ஒரு நிச்சயதார்த்தம் நடந்து அவங்க பேர் அசிங்கப்பட்டற கூடாதுன்னா இந்த விஷயத்தை சொல்லவே வந்திருக்கேன். இதுக்காக பிராக்டீஸ்லாம் பண்ணிருக்கோம் ப்ரோ. அதுக்கு அப்புறம் நீங்க கேட்ட அந்த விஷயத்தை கரெக்ட்டா சொல்றோம் ப்ரோ. ரிஷி அவ என்ன சொல்ல வரானு கேப்போமே. நீ சொல்ல கௌதம். அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்றான்? அதுக்கு தான வந்திருக்கேன். அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ப்ராப்ளம் என்னன்னா இங்க இருக்க ஒருத்தவங்களோட அவன் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கான். அவங்களும் அவனோட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. அதுதான் பிரச்சனையே. தர்ஷன் இங்கோட. அந்த கவர் எடுறா. ஆண்டி இத பாருங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேன்றது உங்களுக்கே புரியும். பாருங்க ஆண்டி. எனக்கு தெரியாது. ஒழுங்கா சொல்லு. காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணி என் வாழ்க்கையில விளையாட பாக்குறியா? தொலைச்சிருவேன் தொலைச்சு. மது மது என்ன பேசுற நீ? அவனும் லண்டன்ல பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கான். அவனை போய் பணத்தை களையிறப்ப அது இதுன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற. அப்படி அதுல என்னதான் இருக்கு காட்டு ரிஷி. இல்லம்மா இத நீங்க பார்க்க வேணாமா? அக்கா கதை அப்படி போகுதா? இப்பதான் முதல் உன் கோபத்தோட காரணம் என்னன்னு எனக்கு புரியுது. பாருங்க எல்லாரும் பாருங்க. அக்கா அக்கா பேனாக்கா அக்கா அக்கா நீங்களும் பாருங்க. அக்கா பேனாக்கா மாம் பாருங்க மா. இந்தாங்க பாருங்க. இவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இவனுங்க ஏதோ சீட்டிங் பண்ண பாக்குறானுங்க. இவனுங்களை நம்பாதீங்க ஆண்டி. எப்பவும் எல்லார்கிட்டயும் கெத்தா பேசுற நீ இப்பவும் அப்படியே பேசுனா உன் மேல தப்பில்லன்னு ஆயிடுமா? அப்பர்னா தேவையில்லாம பேசாத. இது ஏதோ மார்பிங் பண்ணி என்ன சிக்க வைக்கிறதுக்காக நீதான் இதோ பண்ணிருக்க. இங்க பார் மது, உனக்கும் எனக்கும் பிடிக்காம நான் உன்கிட்ட சண்டை போட்டது எல்லாமே உண்மைதான். ஆனா எப்போ எங்க அம்மாவே உன்னை ஸ்ட்ராங்கா நீதான் எங்க வீட்டு மருமகன் எப்ப சொன்னாங்களோ அப்பவே நானும் அதை ஏத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காக எவன் கூட ஊரை சுத்திட்டு இருந்த ஒருத்திய என் தம்பிக்கு கட்டி வைக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அப்புறம் எதையும் தீர விசாரிக்காம இஷ்டத்துக்கு
ஒருத்தர் மேல பழிய போட கூடாது. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃப்ல இந்த மாதிரி போட்டோவை வெச்சு சீட்டிங் பண்றதெல்லாம் சகஜம்தான். அத தாமா நானும் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃப்ல கல்யாணத்துக்கு முன்னாடி பல லவ், கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு லவ் இருக்குறது சகஜம்தான். இது ஏன் அது மாதிரி இருக்க கூடாது? அது மட்டும் இல்லாம மது வேற லண்டன்லயே பிறந்து வளர்ந்த பொண்ணு, அவளுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். ஆனா இது நமக்கும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கும் சாதாரண விஷயம் இல்லமா. அதத்தான் நான் சொல்ல வரேன். அக்கா அவள கொஞ்சம் பேச விடுறியா? நீயே பேசிட்டு இருந்தானே அவ மேல தப்பு நாயிடுமா? ஏன் மது இவ்வளவு பேர் கேட்டோம், நீ கடைசி வரைக்கும் உண்மையை ஒத்துக்காதப்பவே நான் செத்துட்டேன் மது. இப்ப கூட நான் இங்க வந்திருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டு தான், உன்ன மாதிரி இன்னொருத்தர் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை இங்க கூட்டிட்டு வந்தான். ஏன் மது இப்படி என்னை ஏமாத்தின? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ தப்பு பண்றீங்கன்னு மட்டும் தெரியும். ஆனா அதை எப்படி நிரூபிக்கணும் தான் எனக்கு தெரியல. டேய் கௌதம், உன் ஃப்ரெண்ட் லண்டன்ல இருந்தது உண்மைனா? அவங்க கிட்ட பாஸ்போர்ட் இருக்கணும்ல? எங்க இருக்கு அவனோட பாஸ்போர்ட் காட்டு. மங்கிரலே எஸ்கேப் ஆயிட்டோம். காட்ரா ஆ சரிடா. சரி சரி இரு ஒரு நிமிஷம் கூப்பிடுறா, இரு ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, யாரு உள்ள? யாரு இருக்கா கேக்குறேன்ல, சொல்லுங்க யாரு இருக்கா உள்ள? யாருங்க? ஒண்ணும் புரியலையே, உள்ள ஆளு இருக்கா? யாருங்க? யோ காரு பின்னாடி இல்லைய பண்ணிட்டு இருக்க, என்ன வேணும் உனக்கு? இல்லங்க உள்ள சத்தம் கேக்குது, உள்ள ஆளு இருக்காங்களா? யோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. யோ அப்ப என்ன சத்தம் கேக்குது? ஆளை கடத்தி வச்சிருக்கியா? இரு போலீஸ் போன் பண்றேன். ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், திறக்கிறேன் திறக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ண, திறக்க. முதல்ல ஓபன் பண்ணு. திறக்கிறையா? ஒன்னா சுத்தீங்களா? பாஸ்போர்ட் சொல்லு. அவன் என்ன ட்ரிப்புக்கு வந்திருக்கான்? பாஸ்போர்ட்லாம் எடுத்து காமிக்கிறதுக்கு அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தேட வந்திருக்கான். இங்க பாருங்க, அவளும் அவனும் லண்டன்ல சுத்தின எல்லா போட்டோஸும் எவிடன்ஸா இருக்கு. அது மட்டும் இல்ல, நேத்து வரைக்கும் உங்க வீட்டுல மதுவோட பெட்ரூம்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க, அது தெரியுமா உங்களுக்கு? டேய் இதெல்லாம் உண்மை இல்ல, பொய்யின்னு நான் நிரூபிச்சிட்டேன். ரெண்டு பெரிய சுட்டு பொசைக்கிடுவேன். நக்கல் இங்க பாரு மது, நாங்க எந்த தப்பும் பண்ணல, நல்லா பயப்படாம பேசுறோம். நீ எந்த தப்பும் பண்ணலனா சொல்லு, நாங்க வெயிட் பண்றோம். சொல்லு மது. அத நான் சொல்றேம்மா. துர்கா வா. ஐயோ என்னாக போத தெரியலையே. ஏதாவது சமாளிக்கணுமே. வந்துட்டான் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்கு. இப்ப நீ என்ன சொல்ல போற? இந்த பிளான் எல்லாம் அப்பர்ணா தான் பண்ணாங்க, அது தெரிஞ்சு என்ன அடிச்சு கார் டிக்கில போட்டுட்டாங்கன்னு சொல்ல போற அதானே? உண்மையிலே அதான் நடந்ததுமா? இவங்க போன்ல பேசினத நான் கேட்டேன். அப்போ காவேரி என்ன மண்டையில அடிச்சிட்டாங்க, அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும்.
ना சொன்னது போயினா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க கௌதம்க்கு ஃபோன் பண்ணாங்க நீங்க ஃபோனை வாங்கி பாருங்க மாட்டிக்கிட்டோமா டேய் இவ்ளோ யோசிக்கிறவன் இத யோசிக்க மாட்டேனா அதெல்லாம் அப்பவே எரேஸ் பண்ணிட்டேன் कॉल हिस्ट्री ला गौतम पेरे ही लिया ये ना ऋषि पात दिया ये प्रिय इन्हों ये ब्लो कारण सोले पोरिंग है एक वेल करी सोन्ना वड़ने ये फोन चेक पन रिंग है ये ब्लो नेर माँ उनको बीट पोने सोल रहे हैं नंबर मार्टिंग है आंटी, ये ने कोरा हाफ ना टाइम कुड़ंगा। ऋषि, फोन कुड़े। हेलो, इंस्पेक्टर। சீக்கிரம் வந்துருங்க 10 மினிட்ஸ்ல வந்தற மேடம் ஆண்டி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க 10 மினிட்ஸ்ல இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு அவர் வந்த பிறகு எந்த முடிவா இருந்தாலும் நம்ம எடுக்கலாம் மது நீங்க பேசி ஒரு முடிவு பண்ணுங்க அதுக்குள்ள நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்தறேன் இல்ல எங்க போற நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணா இன்னும் 10 நிமிஷத்துல போலீஸ் வந்துருவாங்க அவங்க வந்து நல்லதா கெட்டதா வந்து சொல்லட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் பஸ் ஓடி போற புடிங்க பஸ் சொல்றேங்க உண்மையே சொல்றேன் அவன் என் ஃப்ரெண்டு தான் நானும் அவனும் தான் இந்த மாதிரி ஏமாத்தி எல்லா இடத்துலையும் பணம் சம்பாதிப்போம் இது வரைக்கும் இந்த இடத்துலையும் மாட்டினதே இல்லை இப்போ இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் மது அடிக்காத மது தெரியாம பண்றதுனா உண்மை எல்லாத்தையும் சொல்றல்ல எதுக்கு அடிக்கிறீங்க சார் யாரு உங்களுக்கு யாரு சொன்ன சார் பாரு சார் உங்களை அடிக்கிறேன் மேடம் இருங்க இருங்க அவ சொல்லிட்ட விடுங்க மேடம் நீங்க சொல்லுங்க மது இருங்கமா சொல்றா அப்போ நீ உண்மையில யூஎஸ் ரிட்டர்ன் இல்ல போய் சொல்லி எங்க வீட்டுக்குள்ள போந்திருக்க என்ன நோக்கத்தோட போந்த சொல்லு ஏய் சொல்டானா சொல்லிக்காத சொல்ல பொறியா இல்லையா ஃப்ராட் ரா புரியா சொல்டா சொல்றா देवा, वाई तेरे को चला माँ। उतामी माँ तेरी रबर तेरी रा, उर वार ते उड़े नन क्या कम डिया? नानु नी ऐसा तो पेशी रा कापा दुन पता का, अपने साइलेंट आ निकला? माँ, ये ला प्रचरी के कारण उंगो पुण्य रा माँ, उंगो पुण्य पड़ी विदा प्लान लदा नांगो वर्क क्या पन्नो? முதல்ல இந்த துர்காவ வீட்டு விட்டு அனுப்புறதுக்கு தான் பிளான் பண்ணோம் அது வர்க் அவுட் ஆகல இப்போ இந்த மது அனுப்புறதுக்காக பிளான் பண்ணோம் மொத்த பிளானும் உங்க பொண்ணு அப்பர்னா தான்